நண்பர்களே, வானமே கூரையாக வெட்டவெளியே வீடாக வாழும் அன்னை காளி என்றாலும் காட்சியில் கருணை வடிவம் காட்டும் அன்னை என பல பெருமைகள் வாய்ந்த தலமாக இருக்கிறது உறையூர் வெட்காளியம்மன் திருக்கோயில். இந்த ஆலயத்தில் அன்னை குடிகொண்ட தல வரலாற்றையும் இந்த ஆலயத்தில் உள்ள அன்னையை தரிசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். முற்கால சோழ மன்னர்களில் தலைநகராக விளங்கிய நகரம் உறையூர். அருள்மிகு வெட்காளியம்மன் திருக்கோயில் திருச்சிராப்பள்ளி மாநகரத்தின் மேற்கு பகுதியில் இந்த உறையூரில் தான் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் காலத்தால் முற்பட்டதும் வரலாற்று சிறப்பு பெற்றதுமாகும். சோழன் நெடுங்கல்லியின் மகன் பெருநற்கிள்ளி உறையூரில் நங்கைக்கு பத்தினி கோட்டம் சமைத்து நாள்தோறும் விழாவெடுத்து அலங்காரம் நிகழ்த்தி வந்தான் என சிறப்பதிகார காவியத்தின் வரலாற்று செய்தி மூலம் அறிய முடிகிறது. இந்த பத்தினி கோட்டத்தில் எழுந்தருள செய்த கண்ணகி வழிபாடுதான் காலப்போக்கில் வெக்காலியாக பெயர் மருவியதாக கூறப்படுகிறது. காவிரி கரையின் தென் பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய உறையூரில் சங்ககால இலக்கியத்திலும் சரித்திரத்திலும் பேசப்படும் முக்கிய நகரமாக விளங்கியது. இப்போது தற்போது திருச்சிராப்பள்ளியின் மேற்கு பகுதியில் இது அமைந்திருக்கிறது. இங்கு பல தொன்மையான சரித்திர புகழ் பெற்ற கோயில்கள் இருக்கிறது. அவற்றில் மிக முக்கியமான கோயில் அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலாகும். முற்கால சோழ மன்னர்களின் தலைநகரம், பெருமை மிக்க அருளாளர்கள் அவதரித்த புண்ணிய பூமி, பழங்கோயில்கள் நிறைந்த தலம், யானையை அடக்கிய கோழி வாழ்ந்த ஊர் என பல பெருமைகள் வாய்ந்த தலமாக விளங்குவது உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோயில். இந்த ஊர் முற்காலத்தில் உரந்தை, கோழியூர், வாகமுறி, வாரணம் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டிருப்பதை அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், பெரிய புராணம் போன்ற பல கல்வெட்டு செய்திகள் உறுதிப்படுத்துகிறது. கிபி 130 ஆண்டு தலாமி என்ற வெளிநாட்டு அறிஞரும் பெரிப்ளஸ் என்ற கிரேக்க நாட்டு புவியியல் நூலும் உறையூர் பற்றிய செய்திகளை நமக்கு தருகிறது. உரகபுரம் என்ற வடமொழி சொல்லின் திருந்த வார்த்தைதான் உறையூர் என்று கூறப்படுகிறது. சோழ மன்னன் காலத்தில் இந்த தலத்திற்கு வந்த மன்னனின் பட்டத்து யானை அலங்காரத்தோடு கம்பீரமாக பவனி வந்தது. அப்போது அதனை எதிர்கொண்ட கோழி ஒன்று சற்றும் பயம் கொள்ளாமல் சட்டென பறந்து யானையின் பிடரி மீது அமர்ந்து கொண்டது. இதனால் அதிர்ச்சியுற்ற பட்டத்து யானை செய்வதறியாது நெடுநேரம் திகைத்து நின்றது. இதனால் தான் இந்த தலம் கோழியூர் என்றும் யானையை குறிக்கும் விதமாக வாரணம் என்றும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த தலத்தில் உள்ள பஞ்சவர்ணநாதர் கோயில் அம்மன் சன்னதி கருவறை வெளிச்சுவற்றில் இந்த காட்சி புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். மேலும் இந்த தலம் பற்றி ஒட்டக்கூத்தரின் தக்கையாக பரணி, சைவ எல்லப்பனின் செவ்வந்தி புராணம் ஆகிய நூல்களில் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றிலும் மிக எழிலான மண்டபங்கள் இருக்க அன்னை வெக்காளி மட்டும் வெட்டவெளியில் நடுநாயகமாக வடக்கு முகமாக காட்சி வழங்குகிறார். ஆலயத்திற்கு தெற்கு வடக்கு வாசல்கள் இருக்கிறது. தெற்கு வாசலில் நுழைந்தால் வல்லப கணபதி, விசாலாட்சி சமேத விஸ்வநாதர், வள்ளி தெய்வானை சமேத மயூர முருகன், காத்தவராயன், புலி வாகனத்தோடு கூடிய பெரியண்ணன், மதுரை வீரன், உற்சவரான வெக்காளி, வடக்கு சுவற்றில் துர்கை, பொங்கு சனீஸ்வரர் என அனைத்து சன்னதிகளும் ஒருங்கே அமைய பெற்று இருக்கிறது. ஆலயத்தின் மூலவரான அன்னை வெக்காளி பெயரில் மட்டுமே காளியாக இருக்கிறார். வடிவத்தில் கருணை முகம் கொண்டவர். கோரை பற்களின் சீற்றம் கிடையாது. எப்போதுமே சிரித்த அழகிய முகம், சிவந்த வாய், அக்னி ஜுவாலையோடு கூடிய கிரீடம், அதில் நாகமும் அமைந்து காட்சி தருகிறார். நான்கு கரங்களில் மேற்கரங்கள் இரண்டில் உடுக்கை பாசம், கீழே வலது கரம் சூலம் ஏந்தி காட்சி தருகிறார். வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அரக்கனை மிதித்த விதமாக காட்சி தருகிறார். பொதுவாக இடது காலை மடித்து காட்சி தரும் கோலத்திற்கு மாறாக வலது காலை மடித்து காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. இது வீர ஆசனம் என அழைக்கப்படுகிறது. அம்மனின் இடது பாகத்திற்கு அருகே சூலமும் இரண்டு பாதங்களும் கருவறையின் நான்கு மூலையில் பாதங்களும் பதிக்கப்பட்டு இருக்கிறது. அன்னையின் மேற்புறம் வானமே கூரையாக அமைந்து இருக்கிறது. இதே அமைப்பு திருப்பரங்குன்றத்தில் உள்ள வெயில் உகந்த காளி ஆலயத்திற்கும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்மன் சன்னதியின் எதிரே சூலங்கள் நடப்பட்டு இருக்கிறது. இதில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை அலுவலகத்தில் சிறு காணிக்கை செலுத்தி ஆலயத்தில் தரும் சீட்டில் எழுதி அதனை அம்மனிடம் வைத்து எடுத்து சூலத்தில் கட்டிவிடுவார்கள். இவ்வாறு செய்வதால் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இன்றும் கூட இந்த ஆலயத்தில் உள்ள இந்த இடத்தில் பலர் தங்களது வேண்டுதல்களை ஒரு துண்டு சீட்டில் எழுதி அம்மன் முன்பாக தொங்கவிட்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த சன்னதியில் அம்மன் வடக்கு நோக்கிய யோக பீடத்தில் அமர்ந்து வெக்காளி அம்மனாக கம்பீரமாக காட்சி தருகிறார். ஒரு கரத்தில் திரிசூலம், ஒரு கரத்தில் உடுக்கை, மற்றொரு கரத்தில் பாசம், இன்னொரு கரத்தில் அக்ஷய பாத்திரம் என நான்கு கரங்களை கொண்டிருக்கிறார். கழுத்தில் திருமாங்கல்யமும் முத்தாரமும், அட்டிகை, தலையில் பொன்முடி, கையில் வளையல்கள் அணிந்து காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்தில் அன்னை வெக்காளி அம்மனாக குடிகொண்ட தல வரலாற்றை பார்க்கலாம். பெரும் சிறப்பு பெற்ற உறையூரை பாராந்தக சோழன் ஆண்டு வந்தார்.
வந்தார். அவனது ராஜகுருவான சரமாமுனிவர் மிகப்பெரிய சிவபக்தர். திருச்சி மலைக்கோட்டையில் ஒரு நந்தவனத்தை உருவாக்கி தாயுமான சுவாமிக்கு பூஜைகள் செய்து வந்தார் அவர். அந்த நந்தவனத்தில் சுவாமிக்காக ஏராளமான பூச்செடிகளையும் அவர் வளர்த்து வந்தார். ஆனால் மன்னன் பாராந்தக சோழன் தனது மனைவி புவனமாதேவியின் கூந்தலில் சூட அந்த பூக்களை பறித்து சென்றார். தினமும் மன்னனது வேலையாட்கள் நந்தவனத்திற்கு வந்து பூக்களை சரமாமுனிவரின் அனுமதி பெறாமலேயே பறித்து சென்றார்கள். இதனை அறிந்த முனிவர் மன்னனிடம் சென்று, மன்னா, நாடு காக்கும் தாங்களே இப்படி மலர்களை பறித்து செல்வது முறையா என முறையிட்டார். மன்னர் முனிவரின் பேச்சை மதிக்கவே இல்லை. என் ராணிக்கு போக மீதி பூக்கள் தான் உனது இறைவனுக்கு என ஆணவம் கொண்டு திட்டினார். இதனால் செய்வந்தறியாது தவித்த சரமாமுனிவர் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று எண்ணி தான் தெய்வமாக வணங்கும் தாயுமான சுவாமிகளிடமே தனது புகாரை கூறி வழிபட்டார். தனக்கு நேரும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் தன் அடியார்படும் துயரை மட்டும் தாங்கிக் கொள்ளவே மாட்டார். இதனால் கிழக்கு நோக்கிய இறைவன் கோபக்கனல் கொண்டு தனது நெற்றிக்கண்ணை திறந்து மேற்கு நோக்கி திரும்பினார். அவரது உக்கிர பார்வையினால் உறையூரில் நெருப்பு மழை பொழிந்தது. இதில் அங்கு வசித்த மக்களின் வீடுகள் அழிந்தன. மன்னனது கோட்டைகள் சிதிலமடைந்து மண்ணோடு மண்ணாகி போயின. மக்கள் செய்வதறியாது திகைத்தார்கள். இதனால் அனைவருமே உறையூரில் உள்ள வெக்காலி அம்மனிடம் சரண் புகுந்தார்கள். தங்களது வீடுகளை தங்களுக்கே திருப்பி அழிக்க வேண்டும் என அன்னையிடம் மக்கள் முறையிட்டார்கள். மக்களின் துயரம் கண்டு வருந்திய அன்னை மக்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் வெட்ட வெளியிலேயே வாழ்வேன் என்று சபதம் செய்து வானமே கூரையாக வாழத் தொடங்கினார். மக்களின் துயரை பொறுக்க முடியாத வெக்காலியம்மன் கருணை கொண்டு தாயுமான சுவாமியிடம் வேண்ட அவரது சினத்தை தணிக்க முழுநிலவாக மாறி அவர் முன்பு காட்சி தந்தார். அன்னையின் குளிர்ந்த முகத்தை கண்ட இறைவன் அமைதி கொள்ள நெருப்பு மழை பொழிவது நின்றது. இந்த நெருப்பு மழையில் அரசி புவனமாதேவியும் சிக்கிக் கொண்டார். அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். நெருப்பின் உக்கிரம் தாளாமல் காவிரி ஆற்றில் சென்று குதித்து விட்டார். காவிரி வெள்ளம் அவரை எடுத்து சென்றது. உத்தமசேரி என்ற இடத்தில் ஒரு அந்தனர் ராணியை காப்பாற்றி கரை சேர்த்தார். அவரை தனது இல்லத்தில் வைத்து பாதுகாத்தார். அங்கே அரசிக்கு கரிகால் பெருவளத்தான் என்ற ஒரு மகன் பிறந்தான். புவனமாதேவி வெக்காலியம்மனின் தீவிரமான பக்தை. அதன் காரணமாக அம்மனின் கருணையால் அவர் உயிர் பிழைத்தார். இதனால் மீண்டும் சோழகுலம் தழைத்தது. அன்று உறையூரை காத்த அன்னையை நன்றி பெருக்கோடு மக்கள் இன்று வரை வணங்கி வருகிறார்கள். இன்றளவும் வீடற்றவர்கள் வாழ்ந்து வருவதால் அன்னையும் தன் சபதப்படியே வெட்டவெளியில் வாழ்ந்து வருவதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த தலத்தில் வீற்றிருக்கும் வெக்காலியம்மனுக்கு விமானம் கிடையாது. வெயிலிலும் மழையிலும் நனைந்து இப்படித்தான் இருப்பேன் என அருள்பாலித்து வருகிறார் அன்னை. பிரதி பௌர்ணமியன்று மாலை 6 மணியளவில் அம்பாளுக்கு நடைபெறும் அபிஷேகம் பக்தர்களின் வாழ்க்கையை மேன்மை அடைய செய்யும் என்பது சான்றோர் வாக்கு. ஒரு அழகிய ஊரை கட்டமைக்கும் போது ஊர் காவல் தெய்வங்களை ஊரின் எல்லையில் எழுந்தருளச் செய்வதும் வீரமும் வெற்றியளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைப்பதும் மரபாகும். அதன்படியே ஊரின் எல்லையில் அம்மன் வடக்கு நோக்கி அருள்பாலிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தை சுற்றி பஞ்சவர்ணநாதர் கோயில், தான் தோன்றீஸ்வரர் கோயில், நாச்சியார் கோயில், செல்லாண்டி அம்மன் திருக்கோயில் உள்ளிட்ட பல ஆலயங்கள் அமைந்திருக்கிறது. இவற்றை தவிர உறையூரை சுற்றிலும் உச்சிப்பிள்ளையார் கோயில், தாயுமான சுவாமி ஆலயம், திருவானைக்கால் ஆலயம், உய்யக்கொண்டான் திருமலை, திருவெரும்பூர், திருநெடுங்குளம், திருவாசி, திருப்பைஞ்சுலி, வயலூர் உள்ளிட்ட சைவ தலங்களும், ஸ்ரீரங்கம், உத்தமர் கோவில், திருவள்ளாறை, அன்பில் எனும் வைணவ தலங்களும் அமைந்திருக்கிறது. இவற்றை தவிர சமயபுரம், குணசீலம் உள்ளிட்ட பிரார்த்தனை தலங்களும் அமைந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாநகரின் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உறையூர் அமைந்திருக்கிறது. இந்த உறையூருக்கு செல்வதற்கு எண்ணற்ற பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் தொடங்கும் பிரம்மோற்சவ விழா சித்திரை மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் தேரோட்டத்தோடு நிறைவு பெறும். இவற்றை தவிர ஒவ்வொரு மாதமும் சிறப்பு விழாக்களும் நடத்தப்படுகிறது. விழாக்களுக்கு குறைவில்லாத ஆலயமாக இது விளங்குகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயம் தினமும் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்ச்சியாக திறந்திருக்கிறது. தொழிலில் ஏற்படும் நஷ்டத்தை தீர்க்கவும், கடன் தொல்லைகள் அகலவும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும், நோய் நொடியின்றி நலமாக வாழவும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும், பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடையவும், கன்னி பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெறவும், புத்திர பேறு கிடைக்கவும், கருவறையில் அம்மனுக்கு நேர் எதிரில் உள்ள சூலத்தில் பக்தர்கள் துண்டு சீட்டில் எழுதி தங்கள் பிரார்த்தனைகளை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். அதன் பிறகு பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் இந்த தலத்திற்கு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றலாம். ஆலயத்தில் வெக்காலி அம்மனாக குடிகொண்டிருக்கும் இந்த தாயை வணங்குவதால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இந்த தலத்தில் வந்து அம்மனுக்கு துண்டு சீட்டில் உங்களது வேண்டுதல்களை நிறைவேறி
வேண்டிக் கொண்டால் கட்டாயமாக உங்களது ஆசைகள் நிறைவேறும். இந்த ஆலயத்தில் அம்மனை தரிசனம் செய்து அனைத்து நன்மைகளையும் பெற்று வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.